நில விற்பனையில் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை திருப்பித் தர மறுக்கும் திருவாரூர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி பேராசிரியரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விதவை பெண் குடும்பத்துடன் கல்லூரி வாசலில் தர்ணாவில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. நாகை மாவட்டம் சீயத்தமங்கை பகுதியைச் சேர்ந்தவர் உஷா, வயது 35. விதவையான இவருக்கு 10ஆம் வகுப்பு பயிலும் சோபியா என்ற பெண் குழந்தையும், 7ஆம் வகுப்பு பயிலும் அஸ்வின் என்ற ஆண் குழந்தையும் உள்ளன. உஷா கடந்த 2022 திருவாரூர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை வாங்குவதற்கு 250,000 ரூபாய் ஜெய்சங்கர் மற்றும் அவரது மனைவி காந்திமதியிடம் கொடுத்துள்ளார். ஜெய்சங்கர் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை மற்றொரு நபருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உஷா மற்றும் அவரது குடும்பத்தினர் பணத்தை திரும்ப தருமாறு கடந்த 2.5 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்திய போதும் ஜெய்சங்கர் பணத்தை திருப்பி தரவில்லை. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்றைய தினம் உஷா அவரது குடும்பத்துடன் ஜெய்சங்கர் பணிபுரியும் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி முன்பாக பணத்தை திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட முயன்றார். இதுகுறித்து அறிந்த திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் அவர்களை விசாரித்து திருவிக்க அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மற்றும் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்குமாறு கூறி அனுப்பி வைத்தனர். ஏமாற்றமடைந்த விதவை பெண் பல்வேறு காவல் நிலையங்கள் மூலமாக புகார் அளித்தும் இதுவரை மோசடியில் ஈடுபட்ட ஜெய்சங்கர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி கல்லூரி வாசலில் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. காலேஜில் வேறு பார்க்குறாரு சார், வாத்தியாராக இருக்காருங்க சார். அவர் ஆனால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கினேன் நான், என் தம்பி மூலியமாக தான் நான் இடம் வாங்கினதானாலும் அவர் வந்து காசு வாங்கிட்டார், இடத்த எனக்கு கொடுக்கவே இல்லை. அவர் நான் வீடு இல்லாமல் நான் எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைங்கள்ட்ட காட்டை விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போனது வெளியூருக்கு. அங்கேருந்து தான் நான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் சார். ஆனால் இடமும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல, இந்த பிள்ளை ஏமாத்திட்டே இருக்கிறாரு. போ